சாண்டில்வுட்னு சொல்லப்படுற கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் யாஷ் நடித்து ரிலீஸ் ஆன படங்கள் தான் கேஜிஎஃப் சாப்டர் 1 சாப்டர் 2. ரெண்டு சாப்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. கன்னட மொழி மட்டும் இல்லாமல் எல்லா மொழிகளுமே ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. தமிழ் மொழியிலுமே வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றது மக்களிடையே. என்னதான் இந்த படமே வந்து கோலார் தங்க சுரங்கத்தை மையமாக வச்சு எடுத்திருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமாக தான் எடுத்திருக்காங்களே தவிர நிறைய உண்மை சம்பவங்களை வந்து மறைச்சிருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு நிறையவே இருக்கு. என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா கோலார் தங்க சுரங்கத்துலேருந்து எடுத்த தங்கத்தெல்லாம் எந்தெந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அங்கே யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோலார் தங்க சுரங்கத்தில் வந்து நிறையா தமிழர்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்கன்ற மாதிரியும் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே வந்து படத்தில் வரவே இல்லைன்றதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் கிளம்பியிருக்கு. அந்த கோல்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து தங்கம் வெளிவரத்துக்கு நிறைய தமிழர்களும் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. இந்த உண்மைகள்லாம் வந்து கேஜிஎஃப் சாப்டர்ஸில் வெளிவரலன்றதுனால நம்ம பா ரஞ்சித் அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டீப்பாக ரிசர்ச் பண்ணுன்னு சொல்லி ஆராய்ச்சியில் இறங்கியிருக்காராம். கொஞ்சம் மாதங்களாகவே பா ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச்சில் பயங்கர பிஸியாக இருந்திருக்கார். அண்ட் ஒரு வழியாக வந்து ஒரு கதையை உருவாக்கிட்டாராம். இந்த கதையில் வந்து யார் ஹீரோவாக நடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் நடிக்கிறார். சியான் விக்ரம் அவர்கள் ஆல்ரெடி துருவ நட்சத்திரம், கோப்ரா, பொன்னியின் செல்வன் போல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அந்த ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா மன்ரத்னோட படம் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து மல்டிபிள் ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. அண்ட் சியான் விக்ரமுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குன்றதுனால சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் அவர்கள் பா ரஞ்சித் டைரக்ஷனில் அவருடைய 61வது படத்தில் நடிக்கிறதா இருக்காரு. முதல்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவியாக இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டது. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் பெருசாக வரல. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு பயங்கர பொருத்தமாக இருப்பாருன்றதுனால ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சூப்பர் ஹீரோ படம் இல்லை, இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி படம்ன்ற மாதிரி பா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த ரெண்டு கம்பு புதுசாக இருக்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சியான் விக்ரம் அண்ட் பா ரஞ்சித் காம்பினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலிவுட் கோசிப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்காக பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க.